நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி 2024. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள், அதே மாதிரி ஹிஸ்டரி பாடப்பிரிவு ஆசிரியர்கள், ஸோ இவர்களுக்கான 185 தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜானது இன்று முதல் ஆரம்பமாகிறது. ஆசிரியர்கள் தங்களை முழுமையாக இணைத்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த தேர்வு என்பது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான 100% பணி உத்தரவாதத்துடன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பணிக்கு செல்ல வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு அனைத்து விதமான தகவல்களையுமே உள்ளடக்கி உங்களுக்கு என்ன செஞ்சிடும் இந்த தேர்வு ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இன்றைய வீடியோவில் நம்ம காண இருக்கக்கூடிய பகுதியானது இந்த பிஜிடிஆர்பி தமிழ் ஹிஸ்டரி பாடப்பிரிவிற்கு டெஸ்ட் பேஜ் இன்றிலிருந்து ஆரம்பமாகிறது. உங்களுக்கு மார்ச் 31 ஆரம்பிக்கக்கூடிய இந்த தேர்வு ஏப்ரல் முழுவதும் வாரத்திற்கு 2 நாட்களாகவும், அதே மாதிரி வந்து மே மாதத்துல வாரத்துல 3 நாட்களாகவும், ஜூன் மாதத்துல இருந்து உங்களுக்கு தினமும் என்ற அடிப்படையில் இந்த தேர்வானது உங்களுக்கு நம்ம நினைச்சப்புறோம் கொடுக்க போறோம். ஸோ இனி ஒரு ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த 185 தேர்வுகள்ல 141 தேர்வுகள் உங்களுடைய சப்ஜெக்ட்ல இருந்து மேஜர்ல இருந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துறோம். ஸோ மீதி இருக்கக்கூடிய தேர்வு சைக்காலஜிக்கான தேர்வு, சைக்காலஜி இருக்கும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே இருக்கும், அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ இதற்கான கொஸ்டின்ங்கிற பேட்டர்ன்ல தான் உங்களுக்கு 185 டெஸ்ட்டுக்கான ஸ்டடி பிளான் ஆனது உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த 185 டெஸ்ட்டுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம், கொடுத்துருவோம், பிடிஎஃப் கொடுத்துருவோம். ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியலுடைய பிடிஎஃப்ஐ நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு தேர்வு எழுதக்கூடிய அளவுக்கு எதற்குமே நீங்கள் வெளியில் சொல்ல வேண்டியதுல நம்ம கொடுக்கக்கூடிய அந்த தகவல்களை அப்படியே பிரிண்ட் எடுத்து படிக்கிறது மட்டும்தான் உங்களுடைய வேலை. அதற்கு தேவையான அனைத்து தகவல்களையுமே நம்ம நினைச்சப்புறோம் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துட போறோம். ஸோ இந்த டெஸ்ட் பேஜுக்கு நம்ம ஆஃபர் சில விஷயங்கள் நம்ம கொடுத்துருந்தோம், அது இன்றுடன் நிறைவடைகிறது. இன்றுடன் நிறைவடைந்து நாளையிலிருந்து இந்த தேர்வுக்கான டெஸ்ட் பேஜுக்கான அமௌண்ட்டுங்கிறது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்க மாதிரி தமிழாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியா இருக்கட்டும், ஸோ இந்த 2 பாடப்பிரிவிற்குமே நுழைவு கட்டணங்கிறது 2000 ரூபாயாக இருக்கும். ஸோ தள்ளுபடியில் நம்ம 50%, அதே மாதிரி ஃப்ரீங்கிற பேட்டர்ன்ல இன்று கூட உங்களுக்கு என்ன செய்து முடிவடைந்து விடுகிறது. ஆகவே ஆசிரியர்கள் தேவைங்கிற பட்சத்தில் இந்த தேர்வை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. ஸ்டடி மெட்டீரியலோட கொடுக்கக்கூடிய இந்த தகவலை பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்கான ஸ்டடி பிளான், சரிங்களா, ஸ்டடி பிளானு, அதே மாதிரி உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் பேஜை எப்படி யூஸ் பண்ணணும், அதில் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல் A to Z எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்யப்போகிறோம் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஆசிரியர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இந்த ஹிஸ்ட்ரியை தமிழ் பாட பிரிவை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம பல வீடியோக்கள் கொடுத்தாச்சு. ஹிஸ்ட்ரி பாட பிரிவிற்கு இன்றையிலேருந்து நம்ம உங்களுக்கு நினைச்சிடலாம், ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரி, ஒரு கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கோட கண்டென்ட், சரிங்களா. ஸ்கூல் புக்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்சிடறோம் ஃபுல்லாக கிரியேட் பண்ணுறோம். இந்த ஸ்கூல் புக்கை ஃபுல்லாக கிரியேட் பண்ணி இதில் இருந்து உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70 தேர்வுகள் 70 டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் புக்கில் இருந்து முதல் பார்ட்டாக கொடுக்க போகிறோம். ஸோ மீதி வந்து பார்த்தீங்கன்னா 71 டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஜியூஜி புக்கில் இருந்து யூனிட் வைஸாக கொடுக்க போகிறோம். இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு டெஸ்ட் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதற்கான பிளான் இங்கே கொடுத்து கிட்டத்தட்ட 70 தேர்வுகள். இந்த 70 தேர்வுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்துட்டாலே போதும், வேற எதையுமே நீங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை, பார்க்க வேண்டியதில்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னியும் அதிகப்படியான தகவல்களை உருவாக்கி கொடுத்து பணியை பெற்றுக் கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஸோ இன்றைய தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய வரலாற்று ஆதாரங்கள். ஸோ 7th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட்ல இதனுடைய கண்டென்ட் இருக்கு. ஸோ இதை நீங்க என்ன செஞ்சுக்கலாம், ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்திய புவியியல், ஹரப்பா நாகரிகம், வேத காலம், சமணம் மற்றும் பௌத்தம், மௌரியர்கள், மௌரியர்களின் நிர்வாகம், ஸோ ஒவ்வொரு ஸ்டாண்டர்டில் என்னென்ன ஸ்டாண்டர்டில் இந்த லெசன் இருக்குது, அதனுடைய க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் எவ்வளோ நம்ம கொடுக்குறோம். ஸோ இதுதான் இந்த டாபிக். ஸோ இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸை ஃபுல்லாக நம்ம கவர் பண்ண பிறகு
சரிங்களா, நைன்த் ஸ்டாண்டர்டில் இருந்து சரிங்களா, டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும், நைன்த்ல இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய பாடம் வாரியாக தேர்வு நம்ம நிச்சயம் கொடுக்குறோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாபிக் வைஸாக கொடுத்துட்டு, அந்த டாபிக் வைஸ் டெஸ்ட்டு உங்களுக்கு 28 டெஸ்ட்டுகிட்ட கொடுத்துட்டு, 29லேருந்து உங்களுக்கு லெசன் வைஸ் நைன்த் ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு புவியியல் கண்டுபிடிப்புகள், மறுமலர்ச்சி மற்றும் சீர்திருத்தங்கள், தொழில்துறை மற்றும் விவசாய புரட்சி, பிரெஞ்சு புரட்சி. ஸோ ஒவ்வொரு பாடம் வரியாக, அடுத்து 10th ஸ்டாண்டர்ட், அடுத்து 11th ஸ்டாண்டர்ட், அடுத்து 12th ஸ்டாண்டர்டுன்னு, 12th ஸ்டாண்டர்டுன்னு உங்களுக்கு என்ன செஞ்சிடும் கொடுத்து, அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 6th to 8th வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 100% இருக்கக்கூடிய அளவுலையும், 9th and 10th, 11th 12th, 11th and 12th 70 தேர்வுக்கான ஷெட்யூல் ஆனது இங்கே உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஷெட்யூல் ஆல்ரெடி உங்களுக்கு டெஸ்ட் பேஜில் நம்மளுக்கு கொடுத்துருவோம். நீங்கள் முதல்ல எதிர்பார்க்கக்கூடிய தேர்வு, எதிர்கொள்ளக்கூடிய தேர்வானது உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருந்து 70 தேர்வு நம்ம கொடுத்துருவோம். அடுத்து செகண்ட் பிளான், 71 தேர்வானது உங்களுக்கு மூல புத்தகத்தில் வந்து, அடுத்து நம்ம பிளான், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி ஜிகே இதற்கான பிளான்ட்டு, 185 டெஸ்ட்டுக்கான பிளானானது உங்களுக்கு நம்ம நினைச்சோம் டெஸ்ட் குரூப்ல கொடுத்துறோம். அதே மாதிரி நம்மளுடைய யூடியூப், டெலிகிராம், வாட்ஸ்அப் இந்த குரூப்லையும் அதனுடைய PDF நம்ம கொடுத்துருவோம். ஆசிரியர்கள் வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. ஸ்டடி மெட்டீரியலோட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்சிடும் இந்த டெஸ்ட் கொடுத்துறோம். ஸோ இதற்கான நுழைவு கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடியிலையும் நம்ம கொடுக்குறோம், வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த பேட்டர்ன்ல நீங்க படிச்சாலே போதும், வேற எதையுமே நீங்க பார்க்க வேண்டியது கிடையாது. ஸோ உங்களுக்கான டெஸ்ட் குரூப் ஹிஸ்டரிக்கு ஏன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, BGTRB ஹிஸ்டரி டெஸ்ட் பேஜ் 2024 சரிங்களா, இதுதான் உங்களுடைய பேஜ். நீங்க மொபைல் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை எங்களுக்கு வாட்ஸ்அப்ல கொடுத்துட்டீங்கன்னா இந்த குரூப்ல ஆட் பண்ணிடுவோம். அப்புறம் கீழே நீங்க மொபைல் ஆப்ஸை ஓபன் பண்ணி கீழே பாத்தீங்கன்னா ஹோம் பேஜஸ் இருக்கும். ஸோ அந்த பேஜஸ்ங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா BGTRB ஹிஸ்டரி டெஸ்ட் பேஜ் 2024 வரும். ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா மேல ஓவர்வியூ, அட்டனன்ஸ், ஸ்டடி மெட்டீரியல், ஸோ ஒவ்வொரு ஃபோல்டரா வரும். அதுல டெஸ்ட்ங்கிற ஃபோல்டரை நீங்க கிளிக் பண்ணி ஆன்லைன் டெஸ்ட் நீங்க எழுதிக்கலாம். அதுல ஸ்டடி மெட்டீரியல்ங்கிற ஃபோல்டரை நீங்க கிளிக் பண்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டடி மெட்டீரியல் வந்துடும். இதை கிளிக் பண்ற பட்சத்துல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜி ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேங்க்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுல எதையுமே நான் இது வரைக்கும் அப்லோட் பண்ணலை, ஏன்னா இனிமேதான் உங்களுக்கு நம்ம கொடுக்க போறோம். அதனால ஓரிரு மாதங்கள்ல அதை நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம்ங்கிறதுனால உங்களுக்கு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சுட்டா இதுல கொஸ்டின் பேங்க் உங்களுக்கு வந்துடும். அதை நீங்க என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சைக்காலஜி ஜிகே இதற்கு மெட்டீரியலுக்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரிரு மந்த்ல, ஏன்னா இந்த டெஸ்ட் லாஸ்ட்டுங்கிறதுனால இதை நம்ம இன்னும் சில தகவல்களை சேர்த்து உங்களுக்கு இந்த ரெண்டுமே கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அதே மாதிரி மெட்டீரியல் ரெண்டுமே இனி வரக்கூடிய காலங்களில் கொடுத்துருவோம். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான நோட்ஸ் அதனுடைய PDF இங்கே கொடுத்துருக்கோம். இதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கோட மெட்டீரியல், நம்ம ஸ்கூல் புக்கு டெஸ்ட் கொடுக்குறோம் இல்லையா, ஸோ அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 2, 12th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1, 11th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்டில் பார்ட் 1, பார்ட் 2, 9th, 6th டு 8th ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்டுக்கான மெட்டீரியல் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி BGUG அதற்கு ஒரு 10 வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த 10 யூனிட்டுக்கான புக்ஸ் இங்கே நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ மெட்டீரியல் PDF வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல்ங்கிற ஃபோல்டரில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அது போக சாட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த சாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி குரூப் விசிபிள் ஆகும். அதில் தான் நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்சரோட PDF உங்களுக்கு நம்ம நினைச்சப்புறம் ப்ரொவைட் பண்ண போகிறோம். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து ரிவிஷன் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் மூல புக்கோட PDFம் அதில் நம்ம கொடுத்துருவோம். ஆசிரியர்கள் வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திவிங்க, இந்த ஸ்டடி மெட்டீரியலை பயன்படுத்தி தேர்விற்கு நீங்கள் முழுமையாக தயாராகிக்கோங்க. இனி வரக்கூடிய நாட்களில் இணையக்கூடிய ஆசிரியர்களும் இந்த தகவல்களை முழுமையாக பயன்படுத்திக்கொள்ளக்கூடிய அளவுக்கு மொபைல் ஆப்ஸ்லேயே இருக்கும், நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளலாம். ஸோ மிக குறைந்த கட்டணத்தில் பணி உத்தரவாதத்துடன் கொடுக்கக்கூடிய இந்த தேர்வு பயிற்சியை ஆசிரியர்கள் சிறந்த முறையில் பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை உரித்தாக்கிக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.